தமிழ்நாடு ஸ்டேட் கராத்தே அசோசியேஷன் சார்பாக முதல்வனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நடைபெறுகின்ற இந்த செலெக்ஷன் டோர்னமெண்ட், மாநில அளவிலான செலெக்ஷன் டோர்னமெண்ட்டில் 33 மாவட்டங்களிலிருந்து அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 500-600 மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாநில அளவில் ஒரு சிறப்பு பரிசையும் அளிக்கிறோம். இந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் நிச்சயமாக டெல்லியில் நடைபெறக்கூடிய அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு தேசிய போட்டியில், அங்கீகாரம் உள்ள ஒரு தேசிய போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த அங்கீகாரம் பெற்ற அசோசியேஷன் சார்பாக அவர்கள் அங்கு வெற்றி பெறுவார்களே ஆனால் அவர்கள் நிச்சயமாக ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும், கராத்தே விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வார்கள். கராத்தே போட்டியில் உலக அளவிலும் கலந்து கொள்வார்கள். இது வந்து ஊக்குவிக்கும் விதமாக இங்கே நடைபெறுகிறது. இங்கே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்கள் அனைவரும் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு ஜட்ஜ், ரெஃப்ரீஸ் எல்லாருமே பணியாற்றி முறையான தேர்வு, நேர்மையான தேர்வு, நடுநிலையான தேர்வை எடுத்து அந்த மாணவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார்கள். இதற்காக ஒரு காம்படிஷனாக நடத்துகிறோம்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாணவன், முறையான திறமையான மாணவன் நிச்சயமாக எடுத்து சென்றால்தான் அகில இந்திய அளவில் அவர் நிச்சயமாக தங்கப்பதக்கத்தை வெல்ல முடியும். ஒரு தேர்வு கரெக்டான முறையாக இல்லை என்றால் நிச்சயமாக வெல்ல முடியாது என்பதை உறுதி கூறிக்கொண்டு அருமையான ஒரு கராத்தே நிகழ்ச்சியை நடத்தி ஒரு திருப்தியோடு உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி, என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.